செலிபசி சொந்தங்களுக்கு, பிரம்மச்சரிய சொந்தங்களுக்கு, தமிழ் பேசும் நல்லுள்ளங்கள் அனைவருக்கும் பணிவான வணக்கம். அன்பான பிரம்மச்சரிய சகோதரர்களை, நாம் ஏற்கனவே அறிவித்தபடி தீபாவளியில் நடக்கவிருந்த அந்த மீட்டிங் கூட்ட நெரிசலில் சிக்கிக்கொள்ளக்கூடாது சகோதரர்கள். மேலும் வந்து சித்தர் வாழ்ந்த இடத்தில் வைத்து தீட்சைகளை கொடுக்க வேண்டும். என 2 வருடமா நம்முடைய சேனல் கம்யூனிட்டியில ஃபாலோ பண்ணிட்டு வர ஆயிரக்கணக்கான மாணவர்கள் வந்து பாத்தீங்க அப்படின்னா இருக்காங்க. அப்போ அனைவருமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு தீட்சை கிடைக்கணும், அப்புறமேல் வந்து எல்லாரும் மீட் பண்ணணும், பல முறை மெயில் அனுப்பி, இப்ப வந்து பாத்தீங்க அப்படின்னா சரி தீபாவளியிலிருந்து ஒளி மிகுந்த நாளா இருக்கட்டும் அப்படின்னு நான் வந்து ஒரு சகோதரர் ரொம்ப உருக்கமா மெயில் போட்டிருந்ததுனால நான் அறிவிச்சிட்டேன். அதுக்கப்புறம் வந்து அதுல சரியாக நம்ம எடுத்துட்டு செல்லறது ரொம்ப கஷ்டம், அந்த நெருக்கடியில வந்து வர்றது கஷ்டம் அப்படிங்கிறதுனால அந்த தேதியை நம்ம மாற்றி வச்சிருக்கோம். அந்த தீபாவளி நெருக்கடியில் கூட 150 பேருக்கு மேல வர்றதா எனக்கு வந்து டெலிகிராம் குரூப்ல இணைஞ்சிருந்தீங்க, முதல்ல அவங்களுக்கு நான் நன்றி சொல்லிக்கிறேன். இப்போ வந்து பாத்தீங்கன்னா 13/11/2022 நம்ம வந்து பாத்தீங்கன்னா கொங்கணரின் ஊதியூர் மலையில் இருக்கும் கொங்கணரின் சித்தர் குகையில் வச்சு நம்ம சந்திச்சு தீட்சை பெறக்கூடிய சகோதரர்களுக்கு தீட்சை கொடுக்குறோம். அதே சமயத்துல மற்ற அனைத்து சகோதரர்களும் பிரம்மச்சரியத்தில் வலிமையடைய முடியாமல் தவித்து கொண்டிருக்கும் யாராக இருந்தாலும் அந்த மீட்டிங்ல கலந்து கொள்ளுங்க. இது பிரம்மச்சரியத்தின் கெட் டுகெதர் ஒழுக்கத்தின் மிகப்பெரிய விஷயமாக இருப்பதனால் அதை நாடி வருபவர்களுக்கான இது ஒரு மாநாடு, சரிங்களா? இந்த பிரம்மச்சரிய கெட் டுகெதர் மாநாட்டில் வந்து தீட்சை பெறுவதற்கான தகுதிகள் அப்படிங்கிற சில விஷயத்த நான் சொல்றேன், நோட் பண்ணிக்கோங்க. இதுல வந்து நமக்கு நேரம் இருக்கு, கிட்டத்தட்ட 55 நாள் கேப் இருக்கு. இப்ப நான் இன்னைக்கு அறிவிக்கிறதுலேருந்து 50 நாளைக்கு மேல கேப் இருக்கு. இது இதற்கு முன்பு வருட கணக்கில் பிரம்மச்சரியம் ஃபாலோ பண்றவங்களே பண்ணிட்டு இருக்கீங்க, அது எல்லாமே இருக்கட்டும். இப்ப நான் என்ன சொல்றேன்னா 48 நாள் பிரம்மச்சரியத்தை கம்ப்ளீட் பண்ணிட்டு அடுத்தது அந்த 48 நாட்களுக்குள்ளாக 18 நாட்களாயினும் விந்துஜயம் பயிற்சியை செஞ்சுட்டு வந்துட்டு இருக்காங்க. டோட்டலா வந்து பாருங்க 48 நாள், அந்த 48 நாட்களில் 18 நாளாயினும் விந்துஜயம் பயிற்சி செஞ்சுட்டு இருக்கிறவங்க மாடர்ன் செலிபஸில இருக்கலாம், மங்க் மோட்ல இருக்கலாம், ஹீலர்ஸ் மோட்ல இருக்கலாம். எப்படி ஐயப்பன் கோயிலுக்கு மாலையிட்டு வர்றவங்க வந்து ஒரு 48 நாள் ஒரு மண்டல பிரம்மச்சரியம் கடந்து வர்ற மாதிரி, இது ஒரு மண்டல பிரம்மச்சரியத்தை கடந்து 18 நாள் பிரம்மச்சரியம் விந்துஜயம் பயிற்சி அதாவது ஆற்றலை டிரான்ஸ்மியூட்டேஷன் பண்ணி மேலை துவாரத்தில் இருத்தி வரும் சகோதரர்களுக்கு தீட்சை வழங்கப்படும். மாடர்ன் செலிபஸியா இருக்கலாம், மங்க் மோட்ல இருக்கிறவங்களா இருக்கலாம், ஹீலர்ஸ் மோட்ல இருக்கிறவங்களா இருக்கலாம், இந்த 3 கேட்டகரியில் இருக்கிறவங்களுக்கும் தீட்சை வழங்கப்படும். எத்தனை மணிக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா காலை 9 மணிக்கே நான் சித்தரின் தவ குகையில் அமர்ந்து விடுவேன் தவத்துல. அந்த நேரத்துல காலை 9 முதல் 11 மணி வரை கொங்கணரின் சித்தர் குகைக்கு வர்றவங்க மனசாட்சிக்கு நாங்கள் வந்து நோட் பண்றது இல்லை. நீங்க இத்தனை நாள் பிரம்மச்சரியத்தில் இருக்கீங்களா அப்படின்னு எனக்கு தெரியாது, ஆனா உங்களுக்குள் இருக்கும் சிவத்துக்கு தெரியும் இல்லைங்களா. நீங்க நான் சொன்ன இந்த தகுதியை அடைந்து விட்டவராக இருந்தால் நேரடியாக அந்த குகைக்கு வந்து 9 மணி முதல் 11 மணி வரை வந்துட்டே இருக்கலாம். நீங்கள் பாட்டுக்கு நேராக வந்துடலாம். வந்தீங்கன்னா தீட்சையை வாங்கி கொண்டு அது எத்தனை பேர் வந்தாலும் சரி, ஒருவர் வந்தாலும் எனக்கு உச்சகட்ட சந்தோஷம், இல்லை 1000 பேர் வந்தாலும் எனக்கு சந்தோஷம் தான், அதில் வித்தியாசம் இல்லை. எல்லாமே அந்த குகை சித்தரின் பார்வையிலேயே நடைபெறும், சிவத்தின் முன்னாலேயே உங்களுக்கு தீட்சை கொடுக்கப்படும். ஒன்று, மற்ற சகோதரர்கள் முடியல, என்னால் கண்ட்ரோல் பண்ணி வர முடியல அப்படின்னா அப்படி விட்டுறக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் இந்த சேலஞ்ச். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா 89வது நாள், நாளையோடு இந்த சேலஞ்ச் முடிஞ்சிடும். 90 நாள் சேலஞ்சு சீசன் 9 முடிஞ்சிடும். புதன்கிழமை முதல் அடுத்த 48 நாள் சேலஞ்ச், 10வது சீசன், 48 நாள் செலிபசி பிரம்மச்சரிய சேலஞ்சு நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். அடுத்து வர்ற அந்த சேலஞ்சில் 48 நாட்களும் பெரிய பெரிய வீடியோவை போட்டு யாருடைய நேரத்தையும் வீணடிக்க விரும்பல. ஒரு எனக்கு மிக மிக பிடித்த திருமூல நாயனாரின் திருமூலரின் 48 மிக முக்கியமான சித்தர் பாடல்களையும், ஒரு நாளைக்கு ஒரு பாடல் பிரம்மச்சரியத்திற்கு ஊக்கம் கொடுக்கும் ஒரு நாளைக்கு ஒரு பாடல், அதனோடு இணைந்து சகோதரர்களின் ஏதேனும் ஒரு கேள்வி பதில், இந்த 2 விஷயத்தை மட்டும் பார்த்துட்டு 48 நாள் அடுத்த 48 நாளுக்காக வந்து சேலஞ்ச் ஸ்டார்ட் பண்ண போறோம். அது டெய்லி பார்த்தீங்கன்னா 7 மணிக்கு பப்ளிஷ் ஆயிரும். அது நீங்க பார்த்து தினம் ஊக்கம் ஏற்படும். நைட் நேரத்துல தான் வந்து இந்த படுகொலியில விழுவதற்கு வாய்ப்பாயிருது, அதனால 7 மணிக்கே பப்ளிஷ் ஆகும் அடுத்த 48 நாட்களுக்கு. ஸோ நீங்கள் ஒரு உங்களை இன்னைக்கு பிரம்மச்சரியத்தில் இல்லாமல் இருந்தா கூட உங்களை நீங்கள் ஊக்கப்படுத்தி கொண்டு இந்த பிரம்மச்சரிய கெட் டுகெதர் மகாநாட்டிற்கு வந்து சேர வேண்டும்னு நான் பணிவோடு கேட்டுக்கொள்கிறேன்.
இது இப்போ நம்ம வந்து பிரம்மச்சரிய மாநாடு வந்து சாதாரண விஷயம் இல்லை ஆச்சுங்களா. ஒட்டுமொத்தமாக ஒழுக்கத்திற்காக, பிரம்மச்சரியத்திற்காக, சிவத்தை காப்பதற்காகவே ஒரு மாநாடு நம்ம நடத்த வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்பட்டிருக்கோம். ஏன்னு கேட்டிங்கன்னா, நம் சமுதாயம் அவ்வளோ சீரழிஞ்சு கீழே போயிட்டுருக்கு. எவ்வளவோ சகோதரர்கள் வந்து பிரம்மச்சரியத்தில் நிலைப்பதற்கு யாருக்கும் ஊக்கம் கூட கொடுக்க முடியாத, அந்த எப்படி வெளியில் கூட பேச முடியாது இப்படி வாய வச்சுட்டு போகிறாங்க. ஆனால் நம்ம கோயிலுக்கு போய் பாருங்க, ஆணின் இனப்பெருக்க பாகம், பெண்ணின் இனப்பெருக்க பாகம் இணைந்த லிங்கம் ஆச்சுங்களா, இணைந்த லிங்கம் ஆச்சுங்களா. சிவம் என்பது வெளியில் இல்லை, உயிரே சிவம். நம்முடைய உயிர் எங்கு உற்பத்தி ஸ்தானமாக இருக்கிறதோ அதையே இணைத்து நம் உடலில் சிவலிங்கமாக இருப்பது நம்முடைய இனப்பெருக்க பாகங்களை குறித்து சித்தர்கள் எந்த காலத்தில் எவ்வளவு வெளிப்படையான கலாச்சாரம், எத்தனை கோவில்களில் எத்தனையான சிற்பங்கள் இருக்கு. அந்த ஆபாசம், காமம், அதையெல்லாம் கடந்து உள்ளே போனால் கருவறைக்கு போய் சிவத்தை தரிசிக்கலான்னு எவ்வளோ வெளிப்படையாக நம் முன்னோர்கள் வந்து நமக்காக சொல்லி வச்சுருக்காங்க. ஆனால் பூசி மொழிகி என்னென்னவோ சொல்லி உண்மையை உணர வைக்காமல் பிரம்மச்சரியம் அப்படிங்கிற உச்சகட்ட சிவத்தின் நெருக்கத்தை குலைத்து இந்த சமுதாயத்தில் இப்போ எல்லாருமே வாழ்ந்துட்டு இருக்கோன்னு தெரிய மாட்டேங்குது. அப்போது பிரம்மச்சரியத்தில் உங்களோட சகோதரர்கள், உங்கள் சகோதரர்கள், உங்கள் குழந்தைகள், உங்கள் பையன், இவங்க வந்து பிரம்மச்சரியத்தில் நிலைக்க முடியல, அதாவது பிரம்மச்சரியத்தில் அவங்க நிலைக்கணும்னு நீங்கள் விரும்புகிறீங்க ஆனால் அது சொல்ல முடியல, அப்படியெல்லாம் யார் இருந்தாலும் கூட்டிகிட்டு வாங்க சரிங்களா. எனக்கு வந்து ஒரே ஒரு விஷயம் மட்டும்தான், நான் வந்து கோவில் நிர்வாகத்தோடு பேசும்போது அவங்க சொன்னது தான், 1000 பேர் வந்தாலும் 3000 பேர் வந்தாலும் நாங்கள் உணவு தயார் பண்ணிடுவோம், நீங்கள் எல்லா எத்தனை பேர் வேணாலும் வரலாம். ஆனால் அதில் என்னென்னு கேட்டிங்கன்னா, இத்தனை பேர் வராங்கன்னு உறுதியாக தெரிஞ்சால் தான் அந்த சாப்பாடு தயாரிப்பதற்கு வேஸ்ட் ஆகிடக்கூடாது. ஏன்னா மலைன்னா ரொம்ப ரொம்ப பெரிய மலையெல்லாம் கிடையாது, ஒரு 3/4 கிலோமீட்டர் வரை தான் நடந்து போகிற மாதிரி இருக்கும். அப்போ அந்த மலையில் உணவு சமைச்சு எடுத்து வச்சா அதை கொண்டு போய் கொட்ட முடியாது இல்லைங்களா. அதனால பயிற்சிகளில் கலந்து கொள்ள விரும்பும் சகோதரர்கள் அனைவரும் கீழே டெலிகிராம் லிங்க் கொடுத்துருக்கு, இணைஞ்சு கொள்ளுங்க. இப்போ இருந்து நீங்கள் சகோதரர்கள் ட்ரெயினுக்கு புக் பண்ணலாம். திருப்பூர் ஸ்டேஷன் அல்லது கோவை ஸ்டேஷன், திருப்பூர் ஸ்டேஷன்னா பக்கம், கோவை ஸ்டேஷன்னா கோவையிலிருந்து பக்கம் தான், அவனு பெரிய டிஸ்டன்ஸில் கோவை அல்லது திருப்பூர் ரயில்வே ஸ்டேஷனில் நீங்கள் புக் பண்ணி கொள்ளலாம். எங்கேருந்து ஹைதராபாத், பெங்களூர், கன்னியாகுமரி எங்கெங்கேயோ இருந்தெல்லாம் வர்றது வந்து குரூப்ஸில் ஒரு 160 சகோதரர்கள் பேசிட்டு பார்த்தேன். அவங்க எல்லோருமே வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெயின் டிக்கெட் 13ஆம் தேதி புக் பண்ணிங்க, ஃப்ரீயாக இருக்கும் சரிங்களா. இன்னும் 2 மாதத்துக்கிட்ட இருக்கிறதுனால ட்ரெயின் டிக்கெட் புக் பண்ணிக்கலாம். அப்புறம் எது எது எளிமையான வழியில் வர முடியுமோ புக் பண்ணிக்கலாம். கோவை அல்லது திருப்பூர் வந்துட்டீங்க அப்படின்னா அங்கிருந்து காங்கேயம் பஸ்ஸு அல்லது தாராபுரம் பஸ்ஸு, எந்த பஸ்ஸு கிடைச்சாலும் நீங்கள் ஏறிக்கலாம். காங்கேயம் அல்லது தாராபுரம் வரும் பஸ்ஸு. அப்போது ஏன்னா நீங்கள் காலையில் வரீங்க இல்லையா, காலையில் வரும்போது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஞாயிற்றுக்கிழமையாக இருக்கிறதுனால பெரிய அளவில் கூட்டம் இருக்காது ஆச்சுங்களா. நீங்கள் கோவை அல்லது திருப்பூர் வந்துட்டீங்கன்னா தாராபுரம் அல்லது காங்கேயம் பேருந்தில் ஏறி வந்துட்டு காங்கேயத்தில் வந்து இறங்குனீங்கன்னா, காங்கேயம் பஸ் ஸ்டாண்டில் வந்து இறங்குனீங்கன்னா தாராபுரம் போகும் பஸ்ஸில் ஏறி காங்கேயத்துக்கும் தாராபுரத்துக்கும் நடுவில் ஊதியூர் இருக்குது, ஊதியூர் மலை இருக்குது, அங்கே வந்து இறங்கிட்டு நீங்கள் வந்து யாருக்கிட்ட கேட்டாலும் சரி கொங்கண சித்தர் தவக்குகை எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா எல்லோருமே லொக்கேஷன் சொல்லுவாங்க, நீங்கள் பாட்டுக்கு நேராக வந்துடலாம் சரிங்களா. பெரிய கடினம் கிடையாது, நம்முடைய இடத்தில் வச்சு உங்களுக்கு எல்லோருக்கும் சொல்லணும்னு நினச்சேன். ஆனால் முதல் மீட் பண்ணுவது நம்ம வந்து அங்கே மீட் பண்ணிக்கலாம். கோவில் நிர்வாகமும் நமக்கு முழு ஒத்துழைப்பு தருவதாக உறுதி அளிச்சிருக்காங்க. தேதிகளும் நீண்ட காலம் இருக்கிறதுனால நம்ம 48 நாள் பிரம்மச்சரியத்தை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு மிக மிக உதவியாக இருக்கும் ஆச்சுங்களா. சகோதரர்களே, இது சம்மந்தமாக எந்த கேள்விகள் எது இருந்தாலும் கீழே டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. பல சகோதரர்கள் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் உருவமே வெளிக்காட்டாமல் நமக்கு உதவுறாங்க. யாருக்கு உதவுறாங்கன்னா சிவத்துக்காக உதவுறாங்க. எல்லாம் வல்ல அந்த சிவத்தை உணர்ந்த யோகிகள் அனைவரும் சங்கமிக்கும் இந்த மிகப்பெரிய மிகச்சிறந்த நாளில் பலரும் ஒருவருக்கொருவர், இதுக்கு நீங்கள் எதாவது கட்டணம் ஒன்றுமே கிடையாது, நீங்கள் வந்தால் மட்டும் போதும் ஆச்சுங்களா. நீங்கள் வந்தால் மட்டும் போதும், உங்களை பார்க்கறதே எனக்கு ஒரு ஆசை அவ்வளோதான், எனக்கு ஒரு ஆர்வம். உங்கள் சிவத்தை காக்கும் தெய்வங்களை பார்க்கறது எனக்கு ஒரு ஆர்வம். நீங்கள் வாங்க, எல்லோரும் சந்திக்கலாம். நீங்கள் என்னை பார்க்கறதுக்கு எவ்வளோ ஆர்வமாக இருக்கீங்கன்னு எனக்கு தெரியாது, ஆனால் அதை விட 100 மடங்கு ஆர்வத்தோடு என்னுடைய சிவங்களை பார்க்கறதுக்கு நான் ரொம்ப ஆர்வமாக வெயிட் பண்ணுறேன். வாழ்க வளமுடன். அடுத்தது TamilNoolagam.com நம்ம சொல்லியிருந்தோம் இல்லைங்களா, அதில் வந்து பெரும்பாலும் புராதன நூல்கள் மிக மிக அதிகமாக நம்ம அதில் அப்லோட் போட்டிருக்கோம்.
அதில் இணையும் அனைவருமே தினமும் ஒரு நூலை இலவசமாக தரவிறக்கம் செய்து தினமும் படிக்கலாம். ஆச்சுங்களா? அந்த மாதிரி படிக்கிற சகோதரர்கள் வந்து இன்னைக்கு வந்து இப்போ தமிழ் நூலகம் யூடியூப் சேனல் வந்து நம்ம புதுசாக ஓப்பன் பண்ணியிருக்கோம். அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நம் தமிழ் நூலகத்தில் வேலை செய்வதற்காக ரொம்ப புவர் ஃபேமிலியில் இருக்கும் ஒரு இரண்டு பேர் வேலை செய்கிறாங்க. அவங்க மூலமாக வந்து பார்த்தீங்கன்னா ஆடியோ புக்ஸ் வந்து ரெக்கார்டு பண்ணி நம்ம போட்டிருக்கோம். சிவானந்தரின் வாழ்க்கை வரலாறு வந்து நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோம். கிட்டத்தட்ட 7 மணி நேரம் வருது. ஏன்னா அந்த புக் வந்து நீங்கள் எடுத்து படித்தா 2 மணி நேரம் ஒரு மணி நேரம் அரை மணி நேரம் படித்தீங்கன்னா தூக்கம் வரும். ரொம்ப ஒரு மாதிரி அந்த கண்ணுக்கு வேலை கொடுத்து அறிவுக்கு வேலை கொடுத்து அந்த வார்த்தைகள் குழப்பங்களை படித்து ரொம்ப கஷ்டம். ஆனால் அதுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு வாரத்துக்கு மேலே கடின உழைப்பு போட்டு அந்த புத்தகத்தை வந்து நம் தமிழ் நூலகத்தில் இருப்பவர்கள் வந்து அதை வந்து படித்து படித்து ஒரு புத்தகத்தை ஆடியோ புக்காக ரெடி பண்ணி தமிழ் நூலகம் இதில் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இது மாதிரி நம்ம வந்து முடிஞ்ச அளவுக்கு TamilNoolagam.com இருக்கிற புராதனமான புத்தகங்களை எல்லாமே ஆடியோ ஒலி வடிவில் கன்வெர்ட் பண்ணி தமிழ் நூலகம் யூடியூப் சேனலில் நம்ம ரிலீஸ் பண்ண போகிறோம். விருப்பம் இருக்கும் சகோதரர்கள் அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதோட லிங்க்கு நான் இங்கே டிஸ்கிரிப்ஷன்லையும் கீழே கமெண்ட்ஸ்லையும் பின் பண்ணி வைக்கிறேன். அதிலும் இணைந்து கொள்ளுங்கள். அப்புறம் நான் அதை மெயினாக சொல்ல வந்தது, தமிழ் நூலகம் நம்முடைய இணையதளத்தில் இணைஞ்சிக்கிற சகோதரர்கள் ஒரு புத்தகத்தை டவுன்லோட் பண்ணுறீங்கள, டவுன்லோட் பண்ணி உங்களால் நல்லா படிக்க முடியுதுன்னு வைங்களேன், மொபைல் ஃபோன் எடுத்து ஆடியோ ரெக்கார்டரை ஆன் பண்ணி நீங்கள் படிங்க, நீங்கள் படிங்க, அது அங்கே ரெக்கார்டும் ஆகும். அது என்ன ஆகும் தெரியுங்களா? அதை வந்து பல நூற்றுக்கணக்கான சகோதரர்களுக்கு நீங்கள் அந்த ரெக்கார்ட் பண்ணி அந்த ஆடியோவை எனக்கு அனுப்பி வச்சிங்கன்னா உங்களுடைய கூகுள் டிரைவில் அப்லோட் பண்ணியோ ஏதேனும் ஒரு ஸ்டோரேஜில் அப்லோட் பண்ணி எனக்கு லிங்க் அனுப்பினீங்கன்னா அந்த ஆடியோவை வந்து பார்த்தீங்கன்னா முறைப்படி எடிட் பண்ணி தமிழ் நூலகம் நம்முடைய யூடியூப் சேனலில் ரிலீஸ் பண்ணுவோம். ஆச்சுங்களா? இது என்னென்னா தமிழ் நூலகம் நமக்கு வந்து நம் முன்னோர்கள் கொடுத்த அந்த கொடை. அப்புறம் செலிபசி பிரம்மச்சரிய சகோதரர்கள் அவர்களின் உழைப்பினால் நம்ம இந்த TamilNoolagam.com அந்த இணையத்தை துவங்கியிருக்கோம். அதை நீங்கள் வந்து இலவசமாக இது பார்த்துட்டு இருக்கிறவங்க எல்லோருமே செலிபசி கம்யூனிட்டியில் இருப்பவர்களாக இருப்பீங்க. உங்களுக்கு நேரம் கிடைக்கும் போதெல்லாம் நீங்கள் அந்த அதில் நல்ல புத்தகங்களை டவுன்லோட் பண்ணி படிங்க. படிக்கிறது வாய்ஸ் ரெக்கார்டரோடு படித்தா எல்லோருனாலும் முடியாது, வாய்ப்பு இருக்கிறவங்க வாய்ஸ் ரெக்கார்டரோடு படித்து அது ஒரு ஒரு புத்தகங்களை நீங்கள் நிறைவு செஞ்சு அனுப்புனா உங்கள் வாய்ஸோடு அது தமிழ் நூலகம் யூடியூப் சேனலில் அது ரிலீஸ் செய்யப்படும். அதுக்கு ஒரு ஒரு சின்ன ஒரு உதாரணமாகத்தான் நம்முடைய தமிழ் நூலகத்தில் வேலை செய்பவரின் ஒரு ஆடியோ போட்டிருக்கோம். இது மாதிரி நம்ம அடிக்கடி படிப்பதற்கு சிரமமாக இருக்கும் அல்லது மிக முக்கியமான புராதன நூல்களை யாரும் படிக்காமல் இருக்கும் நூல்களை எல்லாம் நம்ம அதில் போட போகிறோம். ஏன் நம்ம இப்படி பண்ணுறோன்னு கேட்டிங்கன்னா நம்ம வந்து தவம் பண்ணுறோம், தீட்சைகள் பண்ணிகிட்டு இருக்கோம், எல்லாமே பண்ணிகிட்டு இருக்கோம். அப்போது தவம் பண்ணுறவங்களுக்கு அந்த திருமூலர் சொல்லுவார், இசையினால் ஏத்துமின் அப்புறமேல் வந்து அங்குதி மந்திரம் ஆகுதி ஆகுமே அப்படின்லாம் திருமூலர் சொல்லுவார். எங்கே உதிக்கிற மந்திரம் ஆகுதி ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம் ஆகுனா துரிய மேல்நிலை தவங்களில் ஆழ்ந்திருக்கும் சமயங்களில் இது போல ஆன்மீக விஷயங்களை, இது போல நம் முன்னோர்கள் நமக்காக சொன்ன அறிவு விஷயங்களை காதால் கேட்கும்போது, செவிக்கு உணவு கொடுக்கும்போது என்ன ஆகும் தெரியுங்களா? அந்த விஷயங்கள் எல்லாமே நமக்கு வந்து மேல்நிலை சக்கரங்களை ஆக்டிவேட் செய்யும். நம்முடைய அதில் ஆழ்ந்து அமைதியாக கேட்டுட்டு இருக்கும்போது செவிக்குணம் இல்லாத போது சிறிதளவு வயிற்றுக்கும் ஈயப்படும் திருமூலர் சொன்ன மாதிரி அது நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கேட்கும்போது நம்ம அந்த புராதன விஷயங்களே நமக்கு வந்து படிக்கிற சொல்ல திருவள்ளுவர் கேட்கும் போதுன்னு சொன்னார். அப்போது அது கேட்பதற்கு நம்ம உதவியாக இருக்கும். பல உயிர்கள் பல முக்கியமான முன்னோர்களின் இன்ஃபர்மேஷனை கேட்பது நம்ம உதவியாக இருக்கிறோம். அதுக்கு உங்களால் இயன்ற சப்போர்ட்டை நீங்கள் பண்ணுங்கள். ஆடியோ புக்ஸ் நீங்கள் எடுத்து ஒரு புக்கு டவுன்லோட் பண்ணி படிக்கிறீங்கன்னா அதை ஆடியோவில் ரெக்கார்ட் பண்ணி சுற்று வட்டாரத்தில் கொஞ்சம் சத்தம் இல்லாத சமயத்தில் அப்போ என்ன ஆகுனா உங்களுக்கு ஒரு கமிட்மெண்ட், ஒரு புக் எடுத்திங்கன்னா அது படிப்பீங்க, முழுசாக படித்து முடிக்கலாம் அப்படிங்கிறதுல நமக்கும் உதவி பலருக்கும் உதவியாக இருக்கும். இது வந்து ஒரு சிறு சேவையாக வாய்ப்பு இருக்கிறவர்கள் செய்யுங்க. நம்ம அதை வந்து தமிழ் நூலகம் யூடியூப் சேனலில் போடலாம். ஆச்சுங்களா? வாழ்க வளமுடன் அன்பான சகோதரர்களே. இந்த ரெண்டு முக்கியமான அப்டேட்ஸ் தான் கொடுக்கலான்ட்டு இன்றைய வீடியோ நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கு. நாளைய தினம் இன்றைக்கி வந்து கேள்வி பதில் எதுவும் பார்க்கவில்லை, நாளைய தினம் மேக்சிமம் கேள்வி பதில் பார்த்து இந்த 9வது சீசனை வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணிடுவோம். இந்த 9வது சீசனை நம்ம கம்ப்ளீட் பண்ணுற அதே மறுநாளிலிருந்தே 10வது சீசன் 48 நாள் சேலஞ்ச் ஸ்டார்ட் ஆயிரும். அதற்கும் அன்பான சகோதரர்களே தயாராகி கொள்ளுங்கள். நம்ம 48 நாள் பிரம்மச்சரியத்தை கடந்து மிக வலிமையாக
இந்த அகத்தியர் சொல்லுவார், கோடியிலே ஒருவன் உண்டு இந்த உலகத்தில். ஏன்னா உலக விஷயங்களுக்குள்ள ஓடிக்கொண்டே இருக்கும் இந்த உலகத்தில், தனக்குள் இருக்கும் ஒரு மிக பெரிய பொக்கிஷத்தை காத்து சிவத்தை உங்களுக்குள்ள வச்சு நம்ம வந்து முழுமை அடைவதற்கான பயணத்துல எவ்வளவு பேர் தனக்குள்ளாக நிலைச்சு வலிமை அடைவீங்க அப்படின்னு அகத்தியர் சொன்னது கோடியில் ஒருத்தர். ஆனா இங்க எத்தனை பேர் தயாராகிறாங்க அப்படிங்கிறது, அதுவும் அந்த கலிகாலத்துல உலக முடிவை நெருங்கி கொண்டிருக்கும் இந்த காலம், இந்த வேகம், இந்த உலக வேகம் வந்து அபரிமிதமான வேகத்துல போயிட்டு இருக்கிற வண்டி கிராஷ் ஆகதான் செய்யும். அந்த கிராஷ் ஆகும் சூழல்ல போயிட்டு இருக்கிற சமயத்துல பிரேக் போடுவது போல நமக்குள்ளாக இருக்கும் சிவத்தை நம்ம காத்து கொண்டு இருக்கிறோம். ஆச்சுங்களா, நாம் ஒரு குறிப்பிட்ட மக்களுக்கு அளவா இல்லை இவங்க தான் நல்லா இருக்கணும் அவங்க தான் நல்லா இருக்கணும்ட்டு சொல்லல, அனைத்து ஜாதி மத இன அனைத்து மனிதர்களுக்கும் நம்ம சொல்லிட்டு இருக்கோம், உங்களுடைய உயிரை காத்து இந்த பிரம்மச்சரிய மீட்டிங்கிற்கு வருவதற்காக வேணும் ஒரு சபரிமலைக்கு மாலை போட்டு வருவது போல நீங்க வந்து பிரம்மச்சரியத்துல நிலைச்சு வலிமையோடு வர வேண்டும் அப்படின்னு நான் பணிவோடு வேண்டிக்கிறேன். எத்தனை சகோதரர்கள் வர்றதுக்கு விருப்பம் இருக்கோ அவங்க மட்டும் டெலிகிராம் கம்யூனிட்டியில இணைஞ்சுக்கோங்க. அப்புறம் எனக்கு தெரியும் ஒருவர் வர்றாங்க அப்படின்னா உங்கள் கூட எவ்வளோ பேர் கூட்டிகிட்டு வருவீங்க, அப்படி ஒரு வேளை அந்த மாதிரி கூட்டிகிட்டு வர்றீங்க அப்படின்னா நம்ம வந்து உணவுக்கு தேவையானபடி ஒருத்தர் ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட் பசங்க இருக்காங்க ஆனால் நாலஞ்சு ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் கூட்டிகிட்டு வரோம் அப்படின்லாம் நினைக்கிறீங்கன்னா அது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மீட்டிங்க்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி கேட்போம். அப்போ வந்து நீங்கள் உங்கள் கூட +4 +2 அப்படின்ட்டு வந்து எத்தனை பேர் கூட வர்றாங்க அப்படிங்கிறத டெலிகிராம் குரூப்பில் அப்டேட் பண்ணுங்கள். உணவுக்காக நம்ம அதெல்லாம் வந்து சப்போர்ட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். சகோதரர்களே, வாழ்க வளமுடன். இந்த மீட்டிங் டைம் மாறாது 13/11/2022. ஸோ இதில் ஸ்டிக் ஆகிக்கலாம். இது டெலிகிராம் குரூப்லேயே அப்டேட் பண்ணப்படும், லொக்கேஷன் மேப்போடு அப்டேட் பண்ணிடுவோம். நீங்கள் அந்த குழுவில் இணைந்து எல்லோரும் மிக வலிமையோடு பயணிக்கலாம். வாய்ப்பும் விருப்பமும் இருக்கிறவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம அந்த குழுவில் இணையிற சகோதரர்கள் வந்து எல் கட்டாயம் கிடையாது. இந்த 48 நாள் பிரம்மச்சரிய சேலஞ்சஸ் போயிட்டு இருக்கிறதுனால உங்களுடைய பிரம்மச்சரிய நாட்களை தினம் தினம் அந்த குழுவில் அப்டேட் பண்ணுங்கள். இது வந்து ஓப்பன் குழுவாக தான் நம்ம விட்டுருக்குறோம், அதனால டேஸ் அப்டேட் பண்ணுறவங்க இந்த இந்த மீட்டிங்கில் கலந்து கொள்ள வர்றீங்க இல்லையா அவங்க எல்லோருமே டெலிகிராம் குரூப்பில் உங்களுடைய பிரம்மச்சரிய நாட்களை தினம் தினம் நீங்கள் ஒரு ஒரு மோட்டிவேஷனாக ஒருவருக்கொருவர் ஒரு மோட்டிவேஷனாக நீங்கள் அப்டேட் பண்ணிட்டு வாங்க. ஸோ மற்றவர்களுக்கும் ஊக்கமாக இருக்கும். இது ஒரு ஒட்டுமொத்த தமிழகத்திலேயே ஒரு இந்த காலகட்டத்தில் வச்சுங்களா ஒரு மிக வலிமையானவர்கள் சந்திக்கும் ஒரு ஒரு மாநாடாக இது இருக்கும், பிரம்மச்சரிய மாநாடு. வாழ்க வளமுடன். மீண்டும் நாளை தினம் அடுத்த ஒரு வலிமையான பிரம்மச்சரிய சீசன் 9 முடிவுக்கான வீடியோவில் சந்திக்கலாம். தொடர்ந்து பயணிக்கலாம் சகோதரர்களே. வாழ்க வளமுடன்.